Welcome to Rishi IAS Academy. நம்ம டுடே செக்ஷனில் குரூப் டூ மெயின்ஸோட டாபிக் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து சிலபஸோட பார்ட் த்ரீயில் சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலி நம்ம இன்ஃபர்மேஷன் என்னதுங்கிற விஷயத்தை பார்ப்போம். தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எப்படி நம்ம இன்ஃபர்மேஷனை வாங்கலாம்ங்கிற விஷயத்தை பார்ப்போம். தென் அதுக்கு பிறகு இதோட ஹிஸ்டரி, தென் ஹிஸ்டரி படித்து முடித்ததுக்கப்புறம் இதோடைய ட்ராபேக், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி உள்ள ட்ராபேக் பார்க்கலாம். தென் இதோடைய திருத்த சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பற்றி தெளிவாக பார்க்கலாம். சரி, வாட் இஸ் மீன் பை இன்ஃபர்மேஷன்? ஸோ நம்ம தெரிஞ்சுருக்கணும் இல்லையா. ஸோ இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டோடைய ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், மெமோஸ், இமெயில், ஒப்பீனியன், ப்ரெஸ் ரிலீஸஸ், சர்க்குலர், ஆர்டர், கான்ட்ராக்ட், ரிப்போர்ட். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனில் கவர் ஆகும் அக்கார்டிங் டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். சரிங்களா, இதெல்லாமே தகவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பப்ளிக் அத்தாரிட்டி என்ன பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது அவரோட டியூட்டி. சரி, யார் இந்த பப்ளிக் அத்தாரிட்டி? இந்த பப்ளிக் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லா மூலமாக, ஒரு சட்டம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரியாக இருக்கலாம், ஆர் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிற அதிகாரியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிற அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனர் இல்லையா. சட்டம் மூலமாக சொல்லியிருக்கிற அதிகாரி யார், நிறைய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா. இன்ஃபர்மேஷன் கமிஷனர் கூட சட்டம் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. சரி, இவர் தான் வந்து பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லும்போது அவர் தான் என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். சரி, நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது யார் அதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு வந்து ரெண்டு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஸ்டேட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அதாவது மாநில தகவல் அதிகாரி, மத்திய தகவல் அதிகாரி. ஓகே, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யார்கிட்ட கேட்போம்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை கேட்போம். இவர் என்ன பண்ணுவார்னா, பப்ளிக் அதாரிட்டி கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்பார். கேட்டுட்டு அந்த இன்ஃபர்மேஷனை யார்கிட்ட கொடுப்பாங்க, பீப்புள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். சரிங்களா, ஸோ இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது யார், நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது யார், இந்த பப்ளிக் அத்தாரிட்டி. சரி, எப்படி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிற விஷயத்தை தெளிவாக பார்ப்போம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். சரி, ரிஷிங்கிற ஒரு பர்சன் இருக்கார். சரி, ரிஷிங்கிற ஒரு பர்சன் இருக்கார், அவருக்கு டிஎன்பிஎஸ்சியோட ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சரி, டிஎன்பிஎஸ்சியோட ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து யார்கிட்ட கேட்குறாரு, ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாரு. சரிங்களா, ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, பப்ளிக் அதாரிட்டி கிட்ட, அதாவது டிஎன்பிஎஸ்சி சேர்மேன் கிட்ட, அல்ல டிஎன்பிஎஸ்சி அதாரிட்டி கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறாரு. சரிங்களா, கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து நான் கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத முதல்ல பார்ப்பார். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தா நாட்டுக்கு எதாவது பிரச்சனை வருமா, அல்லனா டிஎன்பிஎஸ்சியோட இன்ஸ்டிடியூஷனுக்கு எதாவது பிரச்சனை வருமா. சரியா, அதே மாதிரி சீக்ரெட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷனாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முதல்ல பார்ப்பார். பார்த்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவார்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேட்குறதுக்கு இப்போ பப்ளிக் அதாரிட்டிகிட்ட அனுப்புவார். சரிங்களா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நம்ம இந்த மாதிரி சில இன்ஸ்டிடியூஷன்கிட்ட தான் நம்ம என்ன பண்ண இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும். நிறைய இன்ஸ்டிடியூஷன்கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாது. எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனில். எக்ஸம்ஷன்ஸ், அதாவது நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ் சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எஸ்எஸ்பி சாஸ்திர சீமா பல். ஸோ இந்த மாதிரி, அதே மாதிரி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த மாதிரி செக்யூரிட்டி ஏஜென்சிக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, இன்ஃபர்மேஷனை வாங்க முடியாது. சரிங்களா, இந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டோடைய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்க. சீக்ரெட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் செக் பண்ணுறது யார், இந்த ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்புவார்னா, பப்ளிக் அத்தாரிட்டிக்கிட்ட அனுப்புவார்.
சரிங்களா. ஸோ இந்த பப்ளிக் அதாரிட்டி வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்தாருன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிஷிகிட்ட இந்த ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுப்பார் சரிங்களா. இது வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இன்கேஸ் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுக்கலன்னா சரிங்களா. ஸோ இதுக்கான டைம் லிமிட் நம்ம தெரிஞ்சுருக்கணும், வித்தின் 30 டேஸில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாகணும் சரிங்களா. இந்த 30 டேஸில் வந்து என்ன பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாகணும். சரி, இந்த 30 நாளைக்குள்ளாடி இன்ஃபர்மேஷனை கொடுக்கல, நோ கொடுக்கலன்னு சொல்லும்போது ரிஷி என்ன பண்ணலாம், ஒரு அப்பீல் கொடுக்கலாம் சரிங்களா. யார்கிட்ட அப்பீல் கொடுக்கலாம், ஸ்டேட்டில் வந்து ஒரு ஆஃபீஸர் இருப்பார் சரிங்களா, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பார், அவர்கிட்ட அப்பீல் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்குள்ளாடி அந்த கேஸ் முடிஞ்சு 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவார், 30 நாளில் வந்து அந்த அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா அடுத்தது 30 நாளைக்குள்ளாடி, அடுத்த 30 டேஸுக்குள்ளாடி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்கிட்ட ஒரு அப்பீல் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்பீல் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு திரும்ப அடுத்த 30 டேஸுக்குள்ளாடி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஹீ வில் பி சாட்டிஸ்ஃபைடு, ஓகே பிரச்சனை இல்லை. திரும்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா திரும்ப செகண்ட் அப்பீல் கொடுக்கலாம், யார்கிட்ட தான், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்கிட்ட, அந்த அதிகாரிக்கிட்ட திரும்ப என்ன பண்ணலாம், செகண்ட் அப்பீல் கொடுக்கலாம் சரியா. செகண்ட் அப்பீல் கொடுக்கலாம் எவ்வளோ நாளைக்குள்ளாடினு பார்த்தீங்கன்னா 90 டேஸுக்குள்ளாடி செகண்ட் அப்பீல் கொடுக்கலாம் சரியா. இந்த அப்பீலில் வந்து இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் என்ன பண்ணணும், 30 நாளைக்குள்ளாடி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும் ஓகேங்களா. ஸ்டில் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லலைன்னா ரிஷி என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டுக்கு 30 நாளைக்குள்ளாடி போகலாம், ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் கொடுக்கலாம். ஹைகோர்ட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது ரிஷி என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்கிற விஷயத்தை ரிஷி கண்டிப்பாக கேட்டுதாகணும், பிகாஸ் அதுக்கு மேலே அதாரிட்டி கிடையாது சரிங்களா. இதுதான் ப்ரொசீஜர், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட போகணும், ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட கேட்கணும், ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட கேட்கணும். அவர் வந்து பப்ளிக் அதாரிட்டிக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி தருவார். இன்கேஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அவர்கிட்ட அப்பீல் கேட்கணும். தென் செகண்ட் அப்பீல், அதுவும் கிடைக்கலன்னா ஹைகோர்ட்டுக்கிட்ட, லாஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட சரியா. சரி, இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்கிட்ட நம்ம ஃபீஸ் வாங்கும்போது, சாரி இன்ஃபர்மேஷன் வாங்கும்போது நம்ம பிபிஎல்ல இல்லைன்னா, பிலோ பாவர்ட்டி லைனில் இல்லைன்னா 10 ருபீஸ் ஃபீஸ் சரிங்களா. 10 ருபீஸ் ஃபீஸ், இது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வேரி ஆகும் சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வேரி ஆகும். நம்ம பிபிஎல்ல இருக்கோன்னா நோ ஃபீஸ் ஓகேவா. தென் அப்பீல் கொடுக்கும்போது நோ ஃபீஸ். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அவர் இப்போ நான் 10 ரூபா நம்ம அடைச்சிட்டோம், அவர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கலன்னா நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம், 10 ரூபா கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது சரிங்களா. இல்லை 10 ரூபா நமக்கு திரும்ப கிடைக்கும் சரிங்களா. தென் அடுத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன் வந்து நார்மலான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா, நார்மலான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா 30 நாளைக்குள்ளாடி ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுத்தா போதும் சரிங்களா. பட் நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு லைஃப் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான எமர்ஜென்சியான ஒரு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளாடி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா, இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. தென் ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல, ஆனால் இன்ஃபர்மேஷனை அளிக்கிறாரு, எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தப்பு பண்ணுறாருன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, அதாவது காம்பன்சேஷன், ருப்பீஸ் பனிஷ்மெண்ட் இருக்குது, காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர், இது கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை கொடுத்து தான் ஆகணும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் பேசிக் ஐடியாஸ். சரி ஓகே, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் நம்ம எப்படி இன்ஃபர்மேஷனை வாங்கலாங்கிற விஷயம் நம்ம இப்போ ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டோட ஹிஸ்டரி பார்க்கலாம் சரிங்களா. இதோட ஹிஸ்டரி இதுதான் போன தடவை மெயின்ஸோடைய ஒரு க்வெஸ்சன், ஒரு 8 மார்க் க்வெஸ்சன் நினைக்கிறேன், ஆர் மேபி 12 மார்க் க்வெஸ்சனாக இருக்கலாம் ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஒரு க்வெஸ்சன் கேட்டுதாங்க சரிங்களா. சரி, ஹிஸ்டரி பார்த்திங்கன்னா இனிஷியலி வந்து நமக்கு இது இங்கே வித இது அப்படியே மனப்பாடம் பண்ணாலே போதும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து 1948 யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் அறிவிச்சாங்க சரிங்களா, ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன், மனித உரிமைக்கான ஒரு டிக்ளரேஷன் அறிவிச்சாங்க. அதில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அரசாங்கம் கொடுக்கணுங்கிற ஒரு
விஷயத்தை ஒரு விதியை சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, திரும்ப யுனைடெட் நேஷன் வந்து 1966 சிவில் உரிமை மற்றும் அதே மாதிரி அரசியல் உரிமை, சரிங்களா, சிவில் மற்றும் பொலிட்டிக்கல் உரிமையில், அதாவது இன்டர்நேஷ்னல் கோவினன்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸுக்குள்ளாடியும் சிவில் ரைட்ஸுக்குள்ளாடியும் அரசாங்கம் மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுக்கணும், அது அவங்களுடைய உரிமைன்னு சொன்னாங்க, சரி, அவங்களோட ரைட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, சரியா? பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனுங்கிற விஷயத்த முதல் முதலாக எப்போ சொன்னாங்க பார்த்திங்கன்னா, ஜஸ்டிஸ் கே.கே. மாத்யூ, சரிங்களா, ஜஸ்டிஸ் கே.கே. மாத்யூ வந்து எந்த கேஸில்னா ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வர்சஸ் ராஜ் நரேன் கேஸில் வந்து ஜட்ஜ் வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், இது வந்து சிட்டிசனோட உரிமை, அது கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸை வந்து கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்கிற விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது அரசாங்கத்தோட உரிமை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்போட குடிமகனோட உரிமைங்கிற விஷயத்த ஜஸ்டிஸ் கே.கே. மாத்யூ கேஸில் சொல்லியிருப்பாங்க. தென் மிஸ்டர் குல்வால் வர்சஸ் ஜெய்ப்பூர் முனிசிபல் கார்பரேஷன் கேஸ், இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்டிகல் 19 அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, பேச்சுரிமை இருக்கு இல்லையா, அதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, சரி, அதில் இன்க்ளூட் ஆகும் சொன்னாங்க, ஓகேங்களா? தென் இனிஷியலி வந்து முதல் முதலாக வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் உரிமை தகவல் அறிவு உரிமையோட கேம்பெயின் மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க, அந்த அமைப்போட பேர் மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன், மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் 1994, சரியா? தென் முதல் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ சட்டம் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்படி இருக்கணுங்கிற ஒரு டிராஃப்டான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம்பெயின் ஃபார் பீப்புள்ஸ் ஆர்டிஐ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் பார்த்துக்கணும், சரிங்களா? பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் முதலாக ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வந்து 1997 கொண்டு வந்தாங்க, சரிங்களா? தமிழ்நாடு தான் முதல் முதலாக ஆர்டிஐ ஆக்டை கொண்டு வந்தாங்க, வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 சட்டத்தை கொண்டு வராங்க, ஓகே? சரி, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எதுக்கா, வாட் இஸ் அ பர்பஸ், நமக்கு அரசாங்கத்தோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, பிகாஸ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது யார், டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பீப்புள் தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, நம்மளோட வெல்ஃபேருக்காக தான் இருக்காங்கிற விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக இது நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், இன்ஃபர்மேஷன் கோர்றது நம்மளோட உரிமை, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அவங்களோட உரிமை, சரிங்களா? தென் டிரான்ஸ்பேரன்சி, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கரெக்டான முறையில் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி, அதாவது அவங்க வந்து நம்ம பீப்புளுக்கு அக்கௌண்டபிள் இல்லையா, நம்ம தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம், அதே மாதிரி அவங்க நமக்காக கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் பண்ணணும் இல்லையா. டு ரெடியூஸ் கரப்ஷன், கண்டிப்பாக நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கரப்ஷன் ஒழியும் இல்லையா. அதே மாதிரி நெப்போட்டிசம், நெப்போட்டிசமே வந்து நமக்கு என்ன பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, சரியா? ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் சொல்லலாம், அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சரிங்களா? தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, 2005 கொண்டு வந்தாங்க. இது இந்திய குடிமகளுக்கு மட்டும்தான், அதாவது இந்திய சிட்டிசன்ஷிப் மட்டும், இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனை கோர முடியும், பட் எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், பட் இது மாறி போயாச்சு, ஜம்மு காஷ்மீர் இன்க்ளூடட் தான், சரியா? ஸோ இது இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு என்ன பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை கேட்கலாம், சரி? இதோட எய்ம் நம்ம பார்த்துட்டோம், இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துட்டோம், சரியா? சரி, ஹூ இஸ் த பப்ளிக் அத்தாரிட்டி, நம்ம நேரமே பார்த்தோம், பப்ளிக் அத்தாரிட்டி யார், எனி அத்தாரிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆர் பை எனி லா, ஓகேங்களா? சரி, பப்ளிக் அத்தாரிட்டி என்ன பண்ணணும், ரெக்கார்டெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா, மெயின்டைன் தி ரெக்கார்ட். சரி, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் யார், மக்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டிய அதிகாரி, ஓகேங்களா? நம்ம எப்படி இன்ஃபர்மேஷனை ரெக்வெஸ்ட் பண்ண முடியும், எஸ் நம்ம வந்து ஆடியோ ரிக்வெஸ்ட் இதை ஃபார் இன்ஃபர்மேஷன், நம்ம எப்படி இன்ஃபர்மேஷனாக கேட்க முடியும், ஒரு லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி ஆர் எனி அதர் அஃபிஷியல் லாங்குவேஜ் ப்ரிஸ்கிரைப்டு இன் தி கான்ஸ்டிடியூஷன் இல்லையா, நம்ம எந்த லாங்குவேஜில் வேணால் கேட்கலாம், அதே மாதிரி ஃபீஸும் கொடுக்கணும், சரிங்களா? அப்ளிகேஷன் நம்ம யார்கிட்ட சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அல்லாம் ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஆர் அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அசிஸ்டன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அதாவது
இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. சரியா? சரி. டைம் லிமிட் நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 30 days, அதாவது அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற 30 நாட்களுக்கு கூட நம்ம இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அது ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா, லைஃபை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா 48 மணி நேரத்துக்குள்ளாடி கிடைக்கும். சரிங்களா? சரி. ஃபீ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபீங்கிறது 10 ரூபாய். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அது வேரி ஆகும். பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லும்போது நோ ஃபீ. ஸோ அதே மாதிரி நம்ம ரிவ்யூ பெட்டிஷன், திரும்ப வந்து ரிவ்யூ கேட்குறோம்னு சொல்லும்போது அதுக்கு ஃபீ கிடையாது. சரியா? அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா கூட, சரிங்களா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா கூட நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சரிங்களா? அப்பலேட் அதாரிட்டிஸ், மேல் அதிகாரிகள் நம்ம பார்த்தோம். இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான், அதாவது ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா நம்ம யாருக்கிட்ட, அந்த மேல் அதிகாரி யாரெல்லாம் மேல் அதிகாரி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் மேல் அதிகாரி, அதனால் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தான் மேல் அதிகாரி. சரிங்களா? ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து கீழ் அதிகாரி, இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து மேல் அதிகாரி. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய முழு அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி வந்து ஸ்டேட் பப்ளிக் ஆஃபீஸர்கிட்ட இருக்குது, தென் கடைசியில் வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனர்கிட்ட இருக்குது. சரிங்களா? தென் பெனால்ட்டி, இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கலன்னா 250 ரூபாய் முதல் மேக்ஸிமம் 25,000 ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி கொடுக்கலாம். யாருக்கிட்டு? பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். சரியா? எப்போல்லாம் அந்த பெனால்ட்டி விதிக்கலாம் பாருங்கள். ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அவர் பதில் அளிக்கலை, ரிஃப்யூஸ் பண்ணுறாருன்னா, அதே மாதிரி குறிப்பிட்ட டைமுக்குள்ளாடி அவர் இன்ஃபர்மேஷனை ஃபர்னிஷ் பண்ணலை. சரியா? அதே மாதிரி ஒரு தப்பான வழியில் வந்து அவர் என்ன பண்ணலைன்னா இன்ஃபர்மேஷன் வந்து டினை பண்ணுறாரு, இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடாத வழியெல்லாம் நேடுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணலாம், 250 முதல் 25,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்கிற விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம்ங்கிற விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? அது எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டோடைய இறையாண்மையை பாதிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது சோவரின்ட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும், செக்யூரிட்டியை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும், செக்யூரிட்டி, எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், கோர்ட்டோடைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், ட்ரேட் சீக்ரெட், இதெல்லாமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். சரிங்களா? தென் இந்த ஆர்டிஏ சட்டம் மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதே மாதிரி ஸ்டேட்லேயும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுங்கிற ரெண்டு மேல் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. சில மேல் அதிகாரி மட்டும் கிடையாது, ஒரு இன்ஸ்டிடியூஷன், இது ஒரு அமைப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமைப்பு ஆர்டிஏ சட்டம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி. இதில் இருக்கிற மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறதுல ஒரு சேர்மேன், அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. அந்த 10 மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு சொல்லுவாங்க. சரி, இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ், சேர்மன் என்ன சொல்லுவாங்க, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், மெம்பர்ஸை வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசிடென்ட் தான் நியமிப்பார். அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதும் ப்ரெசிடென்ட் தான். சரிங்களா? ப்ரெசிடென்ட் நியமிக்கும்போது யாருடைய ரெக்கமெண்டேஷனை கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிட்டி இருக்குது. கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா, இந்த நபரை நீங்கள் வந்து கமிஷனராக நியமிங்கன்னு சொல்லிட்டு ப்ரெசிடென்ட்கிட்ட சொல்லுவாங்க. அந்த கமிட்டியில் யார் தலைவர் பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தான் தலைவர். அதில் மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா, அதே மாதிரி யூனியன் கேபினட் மினிஸ்டர். சரியா? சரி. டெனிவர் டேம், இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆர்டிஏ ஆக்ட் 2005 மூலம் எங்களுடைய டேம் வந்து 5 வருஷம் சொல்லியிருந்தாங்க. சரி, எங்களோட டேம் எவ்வளோ வருஷம், 5 வருஷம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2019 திருத்தம் பண்ணுறாங்க. திருத்தம் பண்ணிவிட்டு அவங்க டேம் என்ன தான் மாற்றிட்டாங்க, இனிமேல் டேம் கிடையாது. எவ்வளோ வருஷங்கிறத விஷயத்தை டிசைட் பண்ணுறது யார், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இனிமேல் அந்த விஷயத்தை டிசைட் பண்ணணும். இல்லைன்னா 65 வயசாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் பண்ணிக்கலாம், ரிட்டையர் ஆகிக்கலாம்ங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இனிஷியலி டேம் வந்து 5 வருஷம் இருந்துச்சு, இப்போ அந்த டேம் கிடையாது அக்கார்டிங் டு 2019 ஆக்ட். இந்த 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்டை கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தென் இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்குது. அங்கே வந்து ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களுடைய அதோடைய இன்ஸ்டிடியூஷனுடைய மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 10 பேர் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குது, ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். ஸோ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார், கவர்னர். ரிமூவ் பண்ணுறதும் கவர்னர் தான். சரி, இதெல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது தெளிவாக படிச்சிருப்பீங்க. சரி. ப்ராப்ளம்ஸ் வித் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது.
இந்த சட்டத்தை நிறைய விதமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிலே ஆகும், இல்லை நிறைய கேசஸ் பெண்டிங் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் ஆக்ட் சரிங்களா. தென் பப்ளிக் அவேர்னஸ் ரொம்ப கம்மி. இப்போ எவ்வளோ பேர் தான் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, நிறைய பேர், நிறைய அதாவது கொஞ்சம் பேர் தான் சரிங்களா. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறதே கிடையாது இல்லையா. தென் வேக்கன்சி இன் ஆஃபீஸஸ் இன்ஃபர்மேஷன், 10 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 10 பேர் எப்போவுமே வந்து நிரப்புறது கிடையாது சரிங்களா. நிறைய வேக்கன்சி இருக்குது இன்ஃபர்மேஷன். இதனால தான் என்ன ஆகுது, கேசஸ் எல்லாம் டிலே ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது சரிங்களா. தென் சட்டத்தோடைய ஒரு நிலைப்பாடை வந்து மாற்றியிருக்காங்க சரி. அதாவது ஆர்டிஆக்ட் 2005 என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட டேம் வந்து 5 வருஷம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருந்துச்சு இல்லையா. இப்போ என்ன என்ன தான் மாறியிருக்காங்க, அந்த டேமை டிசைட் பண்ணுறது யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் அந்த டேமை டிசைட் பண்ணுறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடையாது இல்லையா. எப்போ வேணாலும் அவங்களை என்ன பண்ணலாம், எஸ் ரிட்டன் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அதுக்கான அதாரிட்டி யார்கிட்ட இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது சரிங்களா. தென் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பு சரிங்களா, எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கல சரிங்களா, ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகே ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான அதாரிட்டி இல்லை. ஜஸ்ட் இவங்க என்ன பண்ணலாம், ஒரு வழிமுறை காமிக்கலாம், ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், அதுதான் இவங்களுடைய டியூட்டி சரிங்களா. வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது இது சீக்ரெட்டாக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சீக்ரஸியை நிறைய விஷயத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதனால் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்காம போகுது சரிங்களா. பிஎம் கேர் ஃபண்டுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சீக்ரெட்டாக இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் தெரிவிக்காமல் போகிறாங்க. இதுவும் வந்து ஒரு ட்ராபேக் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. சரி, நமக்கு தேவையான விஷயம் இதுதான். இந்த தடவை க்வெஸ்சன் கேட்குறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிறது இதுதான், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் திரும்ப சொல்கிறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேம் வந்து 5 இயர்ஸாக இருந்துச்சு, இப்போ என்ன ஆகுது, அவங்களோட டேமை வந்து நீ டிசைட் பண்ணுறது யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரிங்களா. தென் முன்னாடி வந்து அவங்களோட சேலரி, அவங்களோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களோ அதே சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அவங்களோட சம்பளத்தை டிசைட் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சரிங்களா. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ தான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி உள்ள விஷயங்கள். அடிஷனலாக வந்து உங்களுக்கு எந்த இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி பேப்பரில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதி வைங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.